ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காற்றுக்கண்ண வெளி சீரியலுடைய அப்கமிங் எக்ஸ்க்ளூசிவான வந்து ஒரு பிக்சர் வந்து கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சிவானி அண்ட் அவங்களுடைய அம்மாவோட சேர்ந்து வந்து ஒரு கிராண்ட் லுக்கில், அதாவது ஒரு வெட்டிங் லுக்கில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எங்கேஜ்மெண்ட்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த எங்கேஜ்மெண்ட்கான ஒரு ஏற்பாடாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேரேஜ் டாக்லாம் இவ்வளோ சீக்கிரம் கொண்டு போக மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் ஸோ எங்கேஜ்மெண்ட் ஜூலை 10th சொல்லியிருக்காங்க. மேபி அடுத்த ஷெடியூலில் வந்து மேரேஜ் ட்ராக் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து வெண்ணிலாவுடைய அம்மாவுக்கு வந்து அந்த தாலி இருக்கிற விஷயம் வந்து இந்த மேரேஜ்க்கு முன்னாடியே தெரிய வரதுக்கான சான்சஸும் ஹையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து யாருக்குனாது ஒருத்தருக்காவது தெரியணும் அப்படின்றது தானே. ஸோ அவங்களுக்கு தெரியும். அண்ட் இன்னொரு பக்கம் அபி அண்டு ஷிவானி, ஸோ இவங்க ரெண்டு பேருடைய ஷூட்டிங் எல்லாம் வந்து போயிருக்கு. அந்த ஒரு பிக்சரும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக வந்து நிறைய காலேஜில் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஒரு 3-4 days வந்து கண்டினியூவாக காலேஜில் தான் வந்து ஷூட்டிங்ஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் வெண்ணிலாவை என்னதான் திட்டலாம், நீ தானே ஈகோ காட்டிட்டு இருக்க அப்படின்னு திட்டலாம்னு நினைச்சாலுமே அவங்க போய் தனியாக அழுறது, சூர்யா சார் எனக்கான டைமை கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்னு நினைக்கிறது, அதெல்லாம் வந்து ஸோ வேல்யூபிளான ரீசன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சூர்யா சாருமே வந்து அவர் தாலி கட்டிட்டா உடனே ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்காரு. ஸோ அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாத மாதிரி தான் வந்து உடனே ஷிவானிக்கும் வந்து ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதை பற்றினா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க.